ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமஸ் மார்க்கியஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து செம்மையான ஒரு ஆசமான வேறு லெவலான அப்டேட்ஸு ப்ளஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப நிறையாலாம் இல்லை, ஓகே? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு 70 லைக்ஸ்க்கு மேலே எதிர்பார்க்குறேன். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ போட்டாலும் உங்கள் நல்ல மனசுக்கு போடுங்க பாரு, நான் வேணாம் சொல்லுவேன். அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே ஸ்லோவாகிடுச்சு, ஓகே? ஸோ அதனால் பார்த்து எதனாச்சும் பண்ணி விடுங்க பாவங்கண்ணா. சரி, ஓகே. ஸோ வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஈவெண்ட் வருது, அது மாதிரி நம்மளுக்கு நிறைய இது ஃப்ரீயாக விட போகிறாங்க. ஸோ அது என்னன்ட்டு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். அது மாதிரி அது சொல்லும் போது பார்த்திங்கன்னா வந்து இமேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இமேஜ் ஸோ வீடியோ கிளியாக கிடச்சிருக்கு. வீடியோவும் ஒன்று ரெண்டு கிளிப்பாக நானே கஷ்டப்பட்டு தேடி எடுத்ததுயா. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த அப்டேட்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் கொடுக்குற வியூஸு சப்போர்ட்ஸ் வச்சு தான் ஸோ அடுத்தடுத்து எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேட எனக்கே வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா வந்து ஒரு பேக் ஸ்கின்னு ஃப்ரீயாக தராங்க, ஓகே? ஸோ அதாச்சும் அந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சைடில் இமேஜ் டிஸ்பிளே அதெல்லாம் அந்த இமேஜை நல்லா ஒத்து பாருங்கள். என்னால் கொஞ்சம் ஜூம் முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, ஒரு காட்ஸு அந்த இதில் தான் ஃபஸ்ட்டு பேக்கு லெவல் பேக் பார்த்திங்கன்னா வந்து ஜோக்கர் மாதிரி கட்டும், ரெண்டாவது லெவல் பார்த்திங்கன்னா வந்து குயின், மூணாவது லெவல் பார்த்திங்கன்னா வந்து கிங்கு கட்டுது. செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் வந்த பேக்லேயே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான பேக்கு தான், செம்மையாக இருக்குது ஃப்ரீ ஃபயரில். அதுவும் நம்மளுக்கு லாகின் பண்ணால் ஒரு நாள் ஃப்ரீயாக தராங்க. ஸோ அதனால் இப்போலேருந்து தொடர்ந்து லாகின் பண்ணுங்கப்பா, கண்டிப்பாக கிடைக்கும், ஓகே? ஸோ அது மட்டும் இல்லை, ரெண்டாவது லாகின் ரெண்டாம் நாள் பார்த்திங்கன்னா லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு இது தராங்க. ஸோ அது என்னென்னா வந்து இந்த கேரக்டர் அவேக்கன் ஸ்டோன் இருக்குல்ல, அது ஃப்ரீ பேட்சில் வந்து 225 பேட்சில் வந்து நம்மளுக்கு ஒன்று தருவாங்க. ஸோ அந்த இதெலாம் வந்து தராங்க. ஸோ அதனால் வந்து இதையும் வந்து மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. மேபி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அன்லாக் பண்ண கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து வெப்பன் ராயில் இப்போ வந்து ஸ்கேர் இருக்குல்ல, மேபி வந்து நெக்ஸ்ட்டு மேபியில் கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன், ஓகே? அது வந்து பார்த்திங்கன்னா M60 ஸ்கின்னு தராங்க. ஸோ அந்த ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேமேஜ் தான், பட் ஆனால் வந்து ரேஞ்ச் வந்து டபுள் ரேஞ்ச் தந்திருக்காங்க. சும்மாவே இது ஓரளவு ரேஞ்ச் தான் கொடுக்கும், பரவாயில்ல, ரேஞ்ச் இருந்தாவே ஓகே தான். பட் ஆனால் என்ன பொறுத்தவரை M60 நான் பெருசாக மதிக்கிறதே இல்லை. மேபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காண்டி பிடிச்சவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க, யாராச்சும் எடுத்துகிட்டு சொல்லுங்கப்பா. அதுக்குன்னு ப்ரோ நான் ஒரு ஸ்பின்லேயே எடுத்துகிட்டு இந்த விஷயத்தில் சொல்லிடாதீங்க, ஓகே? ஸோ எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது, நான் 16 ஸ்பின்னு 10 ஸ்பின்னுலாம் பண்ணுறேன், ஒன்றும் வரமாட்டேது, ஓகே? ஸோ தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க லைவில் வந்து. ஸோ லைவ்னு சொன்னால் தான் ஞாபகம் வருது, லைவில் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இப்போ ஒரு வாரமாக சொதப்பிட்டே இருக்குது. ரெக்கார்டர் சேஞ்ச் பண்ணதுலேருந்து சரி, ஸோ லைட்டாக நெட்ஒர்க்கும் கிடைக்க மாட்டேது. ஸோ அதை வந்து நான் வந்து கொஞ்சம் சரி பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நீங்கள் லைவ் இருக்குமான்னு தெரில, ஓகே? நான் வந்து முடிஞ்சளவுக்கு அதை சரி பண்ண பார்க்குறேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து லைவ் கிடையாது, ஓகே? மன்னிச்சிருங்க. ஸோ இன்றைக்கி லைவ் கிடையாது, அதனால் வந்து தான் இந்த வீடியோ. நாளைக்கும் ஒரு வீடியோ போடுறேன், நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வரும், ஓகே? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நெட்ஒர்க் பேடாக இருந்தாலும் கூட ஒரு மணி நேரம் மட்டும் எப்படியாச்சும் பண்ணிடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? ஸோ அடுத்து வந்து இந்த கேரக்டர் இப்போ புதுசாக வந்திருக்குல்ல, அதான் முதலே சொல்ல நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வந்து பார்த்துட்டேன், பட் ஆனால் எனக்கு இப்போ தான் வந்து வீடியோ அப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ண டைம் கிடச்சிச்சு. ஸோ இந்த ஏன்னா வந்து எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்டேட் வீடியோ பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன்ற ஒரு ஐடியா கான்செப்ட்லாம் இல்லை, நான் மித்த வீடியோவும் பெருசாக பார்க்கவே இல்லை, ஓகே? ஸோ நான் அதான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டைலில் பண்ணுவோன்ட்டு பண்ணேன். இது எத்தனை பேர் எல்லோரும் வழக்கமாக பண்ணுறதுன்னு தான் நினைக்கிறேன், தெரில, ஓகே? சரி, ஓகே. அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொல்கிறது, கேரக்டரே இல்லை, ஒரு ஹேக்கர் கேரக்டர் தான், அவ்வளோதான் எனக்கு சிம்பிளாக சொல்லணும். ஏன்னா எனிமி எங்கே இருக்கான்னு தெரியுது, எனிமி என்ன பொசிஷனில் இருக்கான்னு தெரியுது. இதுக்கு ஹேக்கருக்கு இதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, இது இதுவும் ஒரு வகையான ஹேக்கர் மாதிரி தான் இருக்குது, ஓகே? ஸோ இந்த ஹேக்கரெல்லாம்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா. பட் ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது ஒரு கிட்டத்தட்ட ஹேக்கர் மாதிரி தான் இருக்குது. அதோடய ஸ்கில்ஸ் என்னென்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புலன்னு நினைக்கிறேன். ஸோ லெஜண்ட்ஸ்க்குலாம் தெரியும் இது என்ன மாதிரி, ஒன்று ரெண்டு பேர் இருப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில். ஸோ அவங்களுக்காண்டி என்னென்னு சொல்லிடுறேன் ஸ்கில்ஸு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் கண்டிப்பாக கேளுங்க, இல்லாட்டி அப்படியே 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு ஜோன், அது வந்து மெயினாக வந்து ஒன்று சொல்லுறேன், இது வந்து ஆக்டிவ் ஸ்கில், ஓகே? ஸோ அதனால் அலோக் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில் அலோக் ஸ்கில் வைக்க முடியாது, இதுதான் வைக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரேங்க் புஷ் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில் செம்மையாக யூஸ் ஆகும், அலோக்கோட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்ன ஸ்கில்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 30 மீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோன் மாதிரி அதாச்சும் மேப்பில் கிரியேட் ஆகும், பச்சைகளெல்லாம் வந்து ஸ்கேனர் மாதிரி டிடெக்ட் பண்ணும், எனிமி எங்கே இருக்கான்னு காட்டும், அவ்வளோதான், ஓகே? ரொம்பவே சிம்பிளான விஷயம். அது மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்த்து லெவல் இல்லை அதுக்கு மேக்ஸ் கொண்டு வரும்போது நம்ம டீம்மேட்ஸ்க்கும் அது காட்டும், அதாச்சும் எனிமி இங்கே இருக்கான்ட்டு. அது மாதிரி பொசிஷன் என்ன பொசிஷனில் இருப்பான்னு காட்டுது, பட் ஆனால் அந்த பொசிஷன் எதில் காட்டும் எப்படி காட்டும் தான் எனக்கு தெரில, ஓகே? ஸோ அது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, யோசிக்க ஒரு அளவு டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுமா இல்லை நம்மளுக்கு மட்டும் காட்டுமான்னு தெரில.
ஆனால் வந்து லை டவுன் பண்ணியிருக்கும் போது அந்த பொசிஷன் வந்து காட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 5 செகண்டுக்கு லை டவுன் பண்ணியிருந்தோம்னா, ஸோ லை டவுன் பண்ணியிருந்தோம்னா அவன் வந்து எங்கிட்டு இருக்கான்னு தெரியும் போதே டக்குன்னு வந்து அடிச்சிருவான். ஏன்னா 30 மீட்டருக்கு காட்டும் போது லெவலப் பண்ணும்போது வந்து எப்படியும் மீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுமான்னு தெரில, ஒரு 50 மீட்டருக்கு இல்லை மேக்ஸே 30 மீட்டர்னு தெரில. அது கேரக்டர் வாங்கினவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, 300 ஜம்மு அப்படி விட்டு அவங்களாட்டி கூட ஒரு 200 ஜம்ப் போட்டு நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சோடனே. அதனால் இப்போவே வாங்கிருங்க நிறைய பேர். இப்போ என்கிட்டலாம் காசு இல்லையா, என்ன எதுவும் கேட்காதீங்க. வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு வச்சுருக்கேன் ஒன்று, ஸோ வீக்லி மெம்பர்ஷிப் சொல்கிறேன், ரீடிங் கொடு. லைவ் கரெக்டாக வந்தால் அது கொடுக்கலாம், லைவும் ஒன்றும் வரமாட்டேது. ஸோ ஓகே, அதை எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ மட்டும் பார்த்துங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து கரெக்டாக அவங்க அஃபிஷியல் நம்ம இந்தியா பேஜ்லேயே விட்டாங்க. ஓகே, ஸோ இந்த காஸ்ட்யூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு லிமிட்டட் வெர்ஷன் காஸ்ட்யூம், அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய ஜெம்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் எனக்கு இந்த வீடியோ பற்றி ஒரு ஐடியாவே இல்லை, அதான் ஒரு உண்மையான விஷயம். அந்த ஒரு ப்ளூக்கு ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இருக்குது, அது மாதிரி இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 கிரியேட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த கிரியேட் பாக்ஸில் இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமா, இல்லை எனர்ஜி ட்ரிங்கை வச்சு ஏதாச்சும் வாங்கணுமா, ஸோ எனர்ஜி ஜிம் பர்ச்சேஸ் பண்ணணுமா எப்படின்னு தெரில. பட் ஆனால் ஜிம்ஸு நம்ம யூஸ் பண்ணுறது அதில் கன்ஃபார்மு, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அது மாதிரி நான் இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு இமேஜ் டிஸ்பிளே பண்ணுங்கள், அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட அந்த எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று காட்டுது. ஸோ அது எதுக்குன்னு தெரில. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். பட் ஆனால் இந்த இது வந்து கன்ஃபார்ம், ஏன்னா வந்து கரீனா ஆஃபீஸே இது வரைக்கும் சொன்னது கன்ஃபார்ம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரும். ஓகே, கூடிய சீக்கிரம் வரும். ஸோ 100% கேரண்டி மட்டும் கொடுக்க மாட்டேன் எப்போதுமே, ஒரு 80% இருக்குது. ஓகே, என்னதான் இருந்தாலும் பர்சன்டேஜில் கொஞ்சம் கூட இருக்குல்ல, ஸோ அதனால் வரும் தான். ஓகே, பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ ஹேண்ட் ஏதோ ஒரு இமேஜ் கட்டுறோம்ல, அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு இமேஜும் கட்டுறேன், அதே பாருங்கள் ஸ்க்ரீனில். ஸோ அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா வந்து பேராசூட்டு, சர்ஃபர் போர்டு, அது கிரானைட்டானு தெரில. ஸோ அப்புறம் ஒரு பேக் ஸ்கின்னு, ஸோ இதெல்லாம் வந்து தந்திருக்காங்க, ஒரே மாதிரி இருக்குது. அது மாதிரி பக்கத்தில் ஒரு காஸ்ட்யூம் இருக்குல்ல, மேபி இது ஃப்ரீயாக கிடைக்க கண்டிப்பாக சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில, பட் ஆனால் இந்த இது மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, கன்ஃபார்ம் ஆகலன்ட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு ஒரு வீடியோ வந்து கிளிப்பு, அதை போட்டுகிட்டே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ அந்த வீடியோ கிளிப்பில் பாருங்களேன். ஸோ நான் சொன்ன ஈவெண்ட் இதுதான். ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டை வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த டை அப்புறமாட்டி பார்த்திங்கன்னா ஒன்று ராம்பஸ் மாதிரி இருக்குல்ல, இது ராம்பஸ் தானே? ஐயா கரெக்டாக ராம்பஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கப்பா லெஜெண்ட்ஸு. நம்ம சேனல் எல்லாமே லெஜெண்ட்ஸ் தான். இப்போ அந்த ஒரு கேரக்டர் அந்த ஃபஸ்ட்டு காஸ்ட்யூம் இருக்குது பார்த்திங்களா, ஸோ அது வந்து வேறு லெவலு. அது வந்து 800-900 ஜம்மோ, ஸோ அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குது, செம்மலாம். அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு M1014 லெஜெண்ட் ஸ்கின் வந்து 5 கிரியேட் பாக்ஸ் கிடைக்குது. எல்லாருக்கும் வந்து கிடைக்குமா தெரில, பட் ஆனால் யாருக்காச்சும் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து டைமண்ட் கார்டா. ஓகே, ஸோ இந்த ஒரு கார்டு மட்டும் இருந்தால் போதும். அது மாதிரி இது வந்து லாகின் பண்ணால் அப்புறமேட்டி வந்து ப்ளே ஃப்ரெண்ட்ஸோட ப்ளே பண்ணால் நான் சொன்னேன்ல அந்த பேக்கும். ஸோ அப்புறமேட்டி பார்த்திங்கன்னா கேரக்டராகவே இருக்குன்னு தோணும், அதுவும் கூட இருக்குது. அப்புறமேட்டி வந்து இங்கே வந்து ப்ளே 1 மேட்ச் 6 மேட்சுக்கு கிளைம் பண்ணிக்கலாம், 6 ஸ்கில்லுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு இது மிஷின்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின்ஸ் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குது, உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதுவும் அந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் இன்னும் வாங்கலை, நல்லவேளை வாங்கலை. இருந்தாலும் வந்து ஓசியில் ஒன்று கொடுக்குறானுங்கன்னா எப்படி விட்டுரும் அப்படின்னு, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். ஓகே, ஸோ அதனால் செம்மையாக இருக்குது, யாருமே வந்து மிஸ் பண்ணாமல் இந்த இவெண்ட்டை வந்து விளாடுங்க. ஓகே, என் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக மெயினாக அந்த வீடியோ பார்த்துட்டு விளாடுவான். ஸோ அவன்கிட்ட என்ன காட்டல, இது நானாக தான் வந்து கஷ்டப்பட்டு தேடி கண்டென்ட் எடுத்தேன். அவனுக்கு வந்து இன்றைக்கி வந்து லைவ் போடல, சாரி நேற்று போடல. ஸோ அதனால் வந்து அவனுக்கு வந்து தெரியாது. ஓகே, நான் வந்து அதனால் இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்தேன். இந்த பேக் பேர் ராயல் ப்ளஸ் பேக். ஓகே, ஸோ அதான். பட் என்ன இருந்தாலும் இந்த பேக் பேக் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டோனை வச்சு ஏதாச்சும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்புறமேட்டி நிறைய லாகின் பண்ணால் கிரியேட்ஸ்லாம் தராங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக பாருங்க, சாரி பாருங்கன்னு சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் தினமும் லாகின் பண்ணி வைங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 அவதாரு பேனரு இதெல்லாம் வந்து தந்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம், அது கலெக்ஷனில் தேரும் ஓரளவு. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்ஸ் தராங்க. நான் சொன்னேன் ஒரு சர்ஃபர் போர்டு ரெட் கலராக முதலே காட்டினேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ட்ராவல் பண்ணால் தராங்க.
அப்புறமாட்டி ஓட்டோ பெட் பாக்ஸ் சொல்ல வரட்டேன். பார்த்தீங்கன்னா ஓட்டோ பெட் பாக்ஸ் இருக்குது, அதில் ஒரு மூணு கிரியேட்ஸ் வருது. பட் ஆனால் வந்து நம்மளுக்கு ஒரு மூணு கிரியேட் பாக்ஸ் தான் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, மூணு கிரியேட் பாக்ஸில் ஏதாச்சும் ஒரு விஷயம் யாருக்காச்சும் கிடைக்க இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபரில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்காச்சும் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கண்டிப்பாக கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கும் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். கிடைக்குமா தெரிலையே, நம்மளுக்கு அந்த லக்கெல்லாம் இல்லை. ஸோ இருந்தாலும் ஒரு ஆசைக்கு சொல்லிக்க வேண்டியது, உங்களுக்கு ஏதாச்சும் கிடைச்சிச்சுன்னா சொல்லிடுங்க. ஓகே, ஸோ ஓட்டோ பெட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓட்டோ பெட் பாக்ஸ் மட்டும் வருதான்ட்டு எனக்கு கன்ஃபார்ம்லாம் தெரில. பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து இதெல்லாம் ஓரளவு நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 80% கிட்ட கரெக்டாக வந்துடும். ஓகே, அதனால் மிஸ் இவ்வளோ நேரம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியா. வேறு என்ன சொல்கிறது தெரில. ஓகே, நான் லைவில் வந்து மேலும் கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோ செமையான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து ஓரளவு லைவ் பண்ணால் ட்ரை பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக இருந்துச்சுன்னா லைவ் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி வேறு ஏதாச்சும் கண்டென்ட் பார்த்து நாளைக்கு வீடியோ கூட கரெக்டாக பண்ணிடலாம். பட் ஆனால் கண்டென்ட் இருக்குது, அதுக்கு அடுத்த கண்டென்ட்டும் யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ நேரம் எனக்கு கண்டிப்பாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிடுங்க. பாய், மேலே நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.